ஹாய் வியூவர்ஸ், நான் நடிகை சாமிலா. கிழக்கே வரும் பாட்டில் பிரசாந்த் ஹீரோயினா தமிழ் படத்துக்கு இன்ட்ரடியூஸ் ஆனேன். தொடர்ந்து ஒயிலாட்டம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இப்போது திருப்பி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் தமிழுக்கு வந்திருக்கேன். உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வாழும் தெய்வம் லொக்கேஷன். இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். வணக்கம் கடக்கல் சினிமா நேயர்களே, நான் உங்கள் நலனி பேசுகிறேன். படத்தில் வாழும் தெய்வம்ங்கிற இந்த படம், இந்த படத்தில் மீனாட்சி அம்மா நடிக்கிறாங்க. மீனாட்சி அம்மா வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் தான் இந்த படத்தை திரைக்கதையாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீமன், திரு ராதா ரவி அண்ணா, ரீகல் ரவி சார், மனோபாலா சார், டிபி கஜேந்திரன் சார், வையாபுரி சார், மட்டுமல்லாது கடலோர கவிதைகள் ரேக்கா பண்ணுறாங்க. சத்யபிரியா அம்மா, சிஏடி சகோதரா அம்மா, பசி சத்யா, குயிலி, இப்படி நிறைய நட்சத்திர பட்டாளத்தோட நானும் இந்த படத்தில் நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் சுந்தர் சார், கேமராமேன் உதயகுமார் சார், அப்புறம் திரு மோகன், தேவா சார் இசையமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்ட், இது நல்லாயிருக்கு. என்னை வந்து செண்டில் சார் தான் இன்ட்ரோ கொடுத்தாரு. அல்லி மேம் தான் ஆக்சுவலாக என்னை வந்து இந்த படத்தில் பண்ணணும்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் பண்ணது. ஏன்னா ராஜா ரவி சார் என்னோடய அப்பா கேரக்டராக பண்ணுறாங்க. நான் அவருக்கு பயணம் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒயாபுரி சார், டிஜி கஜேந்திரன், மனோபாலா சார் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட் இது. கண்டிப்பாக தான் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. கலக்கல் சினிமா .com நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்த படத்தோட பேர் வாழும் தெய்வம். இது பல கோயில்களில் பார்த்துருப்பீங்க, தெய்வங்கள் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கும். இந்த படம் வாழும் தெய்வம்னு டைட்டில் வச்சதுக்கு காரணம், நம்ம மனசில் இந்த படம் வாழணுங்கிறதுக்காக தான். கதாநாயகனும் கதாநாயகம் புதுமுகம், மற்றபடி எல்லாம் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் நிறையா இருக்காங்க. ராதாரவன் இருக்கார், மனோபாலன் இருக்கார், டிபி கஜேந்திரன் இருக்கார், அவங்க கூட நானும் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமன் வச்சான் இருக்கார், அவர் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ரோல் பண்ணுறாரு. படம் த்ரில்லிங்கோடு மட்டும் இல்லாமல் நல்ல பாடல்கள், காமெடி, ஒரு ஆக்ஷன் சேஸ் எல்லாமே இருக்குது. இது இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் விரைவில் திரைக்கு வரும். அதுக்கு மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் வரும், அதில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கலக்கல் கலக்கல் கலக்கலோ கலக்கல் கலக்கல் சினிமா நேயர்களுக்கு, கலக்கல் சினிமா டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், சுஸ்வாகதம், சகலம். இப்போ இந்த எஸ்கேபி ஃபிலிம்ஸ் வாழும் தெய்வம்ங்கிற படத்தினுடைய படப்பிடிப்பில் இப்போ நான் உங்களை சந்திக்கிறேன். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இப்போ மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. இந்த இடைவேளையில் உங்களை நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாழும் தெய்வம் படம் ஒரு நல்ல அற்புதமான கதை அமைப்புள்ள ஒரு படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் மிஸ்டர் சுந்தர் நல்ல திறமைசாலி, நல்லா அற்புதமாக படத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து அவங்க வாழ்க்கையில் சந்தித்த உண்மை சம்பவங்களை பின்னி பிணைந்து நகைச்சுவை கலந்து உணர்ச்சிகள் மிக்க ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான சுவாரஸ்யமான காட்சிகள் நிறைந்த ஒரு படமாக இது அந்த அம்மா தயாரித்துட்ருக்குறாங்க. இந்த படத்தில் நல்ல நல்ல நடிகர்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க. அவங்களோட நானும் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு குடிகார பையனுடைய தந்தையாக நான் நடிக்கிறேன். ஒரு குடிகாரங்களால் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள், குழப்பங்கள், என்னென்ன கவலைகள்லாம் வருமோ அதையெல்லாம் சந்திக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் அதை வந்து கொஞ்சம் நகைச்சு உணர்வோடு நான் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இந்த பாத்திர படைப்பு இருக்கு. நல்லாயிருக்கு, நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக இந்த காட்சிகள்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த படம் வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களும் இறைவனுடைய ஆசியும் வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டிவிக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. இந்த வாழும் தெய்வம் படம் நல்லா ஓடணும்னு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி இதில் நடிக்கிறவங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நளினி அம்மாவும் சுந்தர் சாரும் தான் கூப்பிட்டு இந்த படம் பேர் வாழும் தெய்வம்னு வச்சாங்க. இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட இங்கே வந்து எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே இதில் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் எல்லோரும் பார்க்கணும், இந்த படமும் நல்லா ஓடணும். இதனால் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன்.